திரு புகழேந்தி கட்சியிலிருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்டு விட்டார். திரு குபேந்திரன் கூட ஒரு பாயிண்ட் சொன்னாரு, பொதுக்குழு உறுப்பினர்னாலும் கட்சி தொண்டர்கள்னாலும் அவ்வளவு எளிமையா நீங்க அதை பிரிச்சு கையாண்டு விட முடியாது, இனிமேல் ஓபிஎஸ் க்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையை முன்வைக்கிறாங்க. அப்படிதான் நடக்குமா? இனி உங்களதான் கேக்குறேன் புகழேந்தி. புகழேந்தி கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? நகர்ந்து விடுவார், இதெல்லாம் எந்த சிக்கலும் வராதுங்கிற பார்வை வருது. அப்படிதான் இருக்குமா? இப்படிதானே திருமதி வி கே சசிகலா இந்த சின்னம்மா காலில் விழுந்து அவருக்கு துரோகம் பண்ணாங்க, அதே நேரம் இப்ப ஓபிஎஸ்க்கும் துரோகம் பண்றாங்க. அந்த நிலைமைதான் வரும். துரோகம் நெவர் எண்டு. துரோகத்தினுடைய கதாநாயகன் தான் எடப்பாடி பழனிசாமி. அத மாத்துக்கிறதே வேண்டாம். ஒண்ணு, என்னுடைய நண்பர் பத்திரிகையாளர், பத்திரிகையை சார்ந்தவர், பல நூறுக்கணக்கான கோடி ஆயிரம் கோடி செலவு பண்ணி இந்த பொதுக்குழு நடத்துறாங்கன்னு எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. அது ஒரு சமயம் பத்திரிகை பண்றாருன்னு உனக்கு தெரியாது. ஆனா சூப்பரா ஒண்ணு சொன்னார், என் அந்த கூட இருந்தேன், அங்க எல்லா விஷயத்தையும் பார்த்தவர் தமிழ். அதுல அவர் சொல்றாரு, எட்டு மாவட்ட செயலாளர்கள் ஆதிராஜாராம் உள்ளிட்ட எட்டு மாவட்ட செயலாளர்கள் அங்க இருந்தாங்கன்னா அங்க என்ன வேலை தங்க தமிழ்? எட்டு மாவட்ட செயலாளருக்கு ஆதிராஜாராம் ஒரு காலத்துல பெரிய ரவுடியா இருக்கலாம், ஆனா அந்த அந்த வயசை போச்சுங்கிறாரு. எனிவா 2500 பேர் ஒருத்தர் கூட இல்லைன்னு சொன்னீங்க ஓபிசிட்ட. இப்ப என்ன நடந்துச்சு? இல்ல திரு புகழேந்தி, தனிப்பட்ட முதல் தனிப்பட்ட விமர்சனம் வேணா. திரு இபிஎஸ் ஆதரவாளர்கள் அங்க இருந்தாங்க, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அங்க இருந்தாங்க, அங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிற பார்வை தான் வருது அதிகமா. அத சொல்லுங்க சார். முன்னாடி போலீஸ், முன்னாடி ரவுடி, பின்னாடி போலீஸ்னா கூட இருந்தவனா? பிசி அகடாமை விட்டு வண்டி போகுது, வெறும் கல்லா வருது, உயிரோட திரும்பி வருவோமான்னு தெரியாது. ரெண்டு சைட்லயும் பேரிகார்டு போட்டு அவர் சொன்னது உண்மைதான். மாவட்ட செயலாளர்கள் கத்தியோட நின்று இருக்காங்க, நாங்க வெப்பன் எடுத்துட்டு போற தமிழ், நாங்க கல் எடுத்துட்டு போற தமிழ். இப்ப கதவை கட்டையில அடிச்சு உடைச்சது யாரு? இல்ல, ஒரு வார காலமா ரவுடிஸ் பர்மனண்டா ஏடிபி ஆபீஸ்ல இந்த மாவட்ட கழக செயலாளர்கள் தான் 200 பேரை வச்சு பாதுகாத்து பணம் கொடுத்து வச்சிருந்தாங்க. உண்டா இல்லையா? மதுரை தேனியில இருந்து ஆட்களை இறக்கி இருக்கீங்க நீங்க அப்படின்ற இதெல்லாம் சொல்றாங்களே சார். ஓபிஎஸ் உடைய சொந்த இடம், அதிமுகவுடைய தலைவர் ஓபிஎஸ் குடும்பம் தான் கழகம். அந்த இடத்துக்கு போறதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய. அப்படி போனவர் ஏன் அங்கிருந்து ஆவணங்களை எல்லாம் எடுத்துட்டு போனாரு? அப்படி போனவர் ஏன் அங்கிருந்து ஆவணங்களை எடுத்துட்டு போறாரு? டிவியில பாருங்க, ரெண்டு தரப்பும் ஆவணங்களை எடுத்துட்டு ஓடிட்டாரு போட்டிருக்காங்களே தவிர, ஓபிஎஸ் தரப்பு எடுத்துட்டு போனதா? அப்ப அந்த ரெண்டு தரப்பு யாரு? அதுதான் சொல்றேன் நானு. அது என்ன என்ன நெசசரி இருக்கு எடுத்துட்டு போறதுக்கு? கிருஷ்ணமூர்த்தி கழிச்சு சுருக்கமா சொல்லுங்க, இனி என்ன நடக்க? இந்த ஓபிஎஸ் உடைய வியூகம் இனி என்ன? சுருக்கமா சில வார்த்தைகள். ஒரு நிமிஷம், ஊத்தி ஊத்தி கடவுறாங்க. சொல்றேன் சார், உண்மையை சொல்ற பதிவு பண்றேன் சார், ஒத்துக்கல, கட்சி விட்டு எடுக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தார்.
எப்போ எடுத்தாங்கன்ற தகவல் வந்ததோ அதுக்கு பின்னாடி நாங்க அமைதியா இல்ல, ஒத்துக்கவே முடியாது, தூக்கி அடிங்க எடப்பாடி பழனிசாமி நீ கட்சியில் வைக்காதீங்க அப்படின்னு சொன்ன பின்னாடிதான் அவர் நீக்கப்பட்டார். இந்த இது இது வந்து டைமிங் வந்து இருக்கு. அப்புறம் திமுகவுடன் ஆதரவு இருந்தவரை அப்படின்றாரு, பார்க்கலாம் உங்க விருப்பப்படி கட்சியை நீங்க கைப்பற்ற போறீங்கன்னு. சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துகின்ற தவறாக பேசுகிற சில பேர் தொழிலாக கொண்டிருக்கிறார்கள், மிக தவறு. நன்றி திரு புகழேந்தி.